அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோவிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த பல்வேறு கோவில்கள் இந்தியா எங்குமே நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில கிருஷ்ணரும் ராதையும் தினமும் இரவில் வந்து ஆடி பாடி உணவு உண்ணும் ஒரு அதிசய கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் அப்படின்னு ஊரில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இதை ஹிந்தியில விருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மகாபாரத இதிகாசத்துல கிருஷ்ணர் தன்னுடைய குழந்தை பருவத்துல ஆடிப்பாடி விளையாடிய இடமாகவும் இந்த பிருந்தாவனம் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல 5000க்கும் அதிகமான கிருஷ்ணர் ராதை கோவில்கள் நிறைந்திருக்கான். இதுல மிக முக்கியமா சொல்லப்படுற நிதிவனம் அப்படிங்கிற காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ரங் மஹால் கோவில் தான். இந்த ரங் மஹால் கோவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் பயபக்தியுடன் வணங்கப்படுற ஒரு கோவிலாகவும் சொல்லப்படுதுங்க. ஏன்னா இந்த கோவிலும் இந்த கோவில் இருக்கக்கூடிய இடமான நீதிவனமும் பல அற்புதங்களையும் அமானுஷ்யங்களையும் கொண்ட இடமாகவே சொல்லப்படுது. மிகவும் வறட்சியான காட்டுப்பகுதியாக இந்த நீதிவனத்தில் நீரை பார்ப்பதே ரொம்பவே அரிதான ஒரு செயலாகவே சொல்றாங்க. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே எப்பயுமே பச்சை பசேல் என்று காணப்படுமாம். இது பலராலையும் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயமாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு மரமுமே நேரா வளராம கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் மரியாதை செலுத்தும் விதமா நன்றாக வளைந்தே வளர்ந்து காணப்படக்கூடிய மரமாகவும் இருக்குங்க. மேலும் இந்த காட்டை சுத்தி துளசி செடிகள் அதிகமாக காணப்படுது. இந்த துளசி செடிகள் எல்லாமே ஜோடி ஜோடியாகவே வளர்வது மற்றொரு ஆச்சரியமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த துளசி செடிகள் எல்லாமே கிருஷ்ணருடன் சிறு வயதில் வாழ்ந்த கோபியர்கள் அப்படின்னும் நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரங் மஹால் அப்படின்னு கோயிலுக்குள்ளதான் நாள் தவறாம கிருஷ்ணரும் ராதையும் வந்து ஆடி பாடி உணவருந்து விட்டு செல்வதா இங்க இருக்கக்கூடிய மக்களாலையும் சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் சந்தன மரத்தால செய்யப்பட்ட கட்டில இருக்காம கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு கலசத்துல தண்ணீரையும் கிருஷ்ணர் பல் துளக்குவதற்காக வேப்பங்குச்சியையும் கிருஷ்ணர் தரிப்பதற்காக வெத்தலை பாக்கும் ஒவ்வொரு இரவுமே வைக்கப்படுதான். 7 மணி பூஜைக்கு பின்னாடி பக்தர்கள் பூஜை செய்யறவங்க உள்ளிட்ட எல்லாருமே இந்த காட்டு பகுதியை விட்டு வெளியேறி விடுவாங்களாம். ஆச்சரியப்படும் வகையில பகல்ல இந்த இடத்துல காணப்படக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் கூட இரவு நேரத்துல மட்டும் இந்த காட்டு பகுதியை விட்டு வெளியேறிடுவது தான் ஒரு ஆச்சரியமான தகவலாகவும் இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் இந்த கோவிலை திறக்கிறப்ப கட்டில் களைந்து காணப்படுவதோட மட்டும் இல்லாம தண்ணீரும் உணவுகளும் உண்ணப்பட்டு காணப்படுவதும் இன்று வரையும் நடந்து வரும் ஒரு ஆச்சரியமான விஷயமாகவே சொல்லப்படுது. இரவுல கிருஷ்ணரும் ராதையும் இந்த கோவிலுக்கு வருவதாகவும் அப்பொழுதும் இந்த கோவில சுற்றி வளர்ந்திருக்கும் துளசி செடிகள் கோபியர்களாக மாறி கிருஷ்ணருடன் ஆடி பாடுவதாகவும் நம்பப்படுது. கிருஷ்ணருடைய இந்த ராஜலீலைகள் பார்க்க இந்த காட்டுக்குள்ள மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்து பார்க்க முயற்சி செய்த எல்லாருக்குமே சித்தம் கலங்கி விடுவதாகவும் இல்ல கண்கள் குருடாகி விடுவதாகவும் இந்த பகுதி மக்களால ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் தினமும் வரும் இந்த கோவிலை தரிசிக்கிறதுக்காக தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகத்துல வேற பகுதிகளில் இருந்தும் இங்க வருகை தருவதாகவும் சொல்லப்படுதுங்க. பொதுவா கிருஷ்ணர் அப்படிங்கிற பெயரை சொன்ன உடனே அடுத்து ஒட்டி பிறந்த வார்த்தையை போல நம்மளுடைய மனதுக்குள்ள ஓடக்கூடிய மற்றொரு வார்த்தையா ராதையும் இருக்கு. இவங்க இருவருக்கும் அப்படி என்னதான் உறவு இருந்தது, காதலுக்கு உதாரணமா இருவரும் சொல்லப்பட்டாலும் கிருஷ்ணர் ராதையை திருமணம் ஏன் செய்து கொள்ளவில்லை, இது போன்ற பல மர்மமான கேள்விகள் இன்றளவுமே இந்த உலகத்துல கேட்கப்பட்டுதான் வருது. அது மட்டும் இல்லாம அதே சமயம் கிருஷ்ணர் மற்ற பெண்களை திருமணம் செய்து கொண்ட பின்னரும் கூட இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த உறவு தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க.
இதற்கு என்னதான் அர்த்தம் என்ற குழப்பம் இல்லாதவர்களே இருக்கவே முடியாது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் ராதாவை கிருஷ்ணரிடம் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணா, நீங்கள் ஏன் ராதாவை காதலிக்கிறீர்கள்? ஆனால் திருமணம் என்று வருகிற போது மட்டும் என்னை விட்டு மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்று ராதை கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு கிருஷ்ணர் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பதிலையும் ராதையிடம் சொல்லியிருக்காரு. திருமணம் என்பது இரண்டு நபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒன்று. அது ஒன்றும் ஒப்பந்தம் கிடையாது. ஆனால் அது எப்போதுமே இரண்டு உயிராக தான் இருக்க முடியும். ஆனால் காதல் என்பது அப்படி இல்லை. அது ஒரே உயிரா மட்டும்தான் இருக்க முடியும். நாம் இருவரும் எப்போதும் ஓர் உயிர்தான், இரண்டு நபர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாரா. நமக்கு இடமே தேவலோக பந்தம் இருக்கு. ஆனால் பூலோக திருமணம் நம்ம இருவருக்கும் சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு கிருஷ்ணர் பதிலளித்திருக்காரு. நம்மால கணவன் மனைவி ஆக முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாலும் ராதைக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாரா. அது என்னன்னா, இந்த உலகத்துல யார் ஒருவர் என்னை பற்றி நினைத்தாலும் என்னுடைய பெயருக்கு முன்னால் உன்னுடைய பெயர் தான் அவங்களுக்கு அவர்களுடைய நினைவுக்கு வரும். என் பெயருக்கு முன்னால் ராதை கிருஷ்ணன் என்ற உன்னுடைய பெயரை தான் சொல்லுவாங்க. என்னுடைய மற்ற எந்த ஒரு மனைவியின் பெயரும் அவங்களுடைய ஞாபகத்துக்கு வராது. உன்னுடைய அளவிட முடியாத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத காதலுக்கு முன்னாடி மற்ற எதுவுமே இந்த உலகத்துல பெரியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராதை மற்றும் கிருஷ்ணருக்கு இடையே இருந்த காதலுக்கு பராக்யா அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குங்க. கணவன் மனைவி போல வாழ்ந்தாலும் இருவருமே திருமணம் செய்து கொள்ளவில்லை. ராதை மற்றொருவருக்கு மனைவியாகிவிட்ட பின்னாடியும் கூட கிருஷ்ணரை மறக்க முடியலையாம். ஏன்னா இருவரும் சிறு வயதில் முதலேயே நண்பர்களாயிருந்திருக்காங்க. அதனால ராதையால கிருஷ்ணரை மறக்கவே முடியலையாம். எப்போதும் கிருஷ்ணருக்கு ஓடி வந்து ராதை நிற்பாங்களாம். கிருஷ்ணரும் அவங்களோட விளையாடுவாங்களாம். எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி, எந்த ஒரு சங்கடமும் இல்லாம ஆண் பெண் விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் சிறு வயதுல இருக்கும் பொழுது ராதை தன்னுடைய கிருஷ்ணருக்கு துணையா வீட்டுல இருப்பாங்களாம். அப்படியே இருவரும் பிருந்தாவனம் முழுக்க நடந்து கொண்டு சுற்றித் திரிவதாகவும் சொல்லப்படுதுங்க. அப்படி சுற்றித் திரிகின்ற வேளையில இருவரும் ஆலமரத்துக்கு அடியில இலைப்பாரி கொண்டிருந்தாங்களாம். இருவரும் ஒருவருக்கொருவர் காதல் வயப்பட்ட நிலையில இருந்த நிலையில பிரம்மன் ஒரு முனிவர் மற்றும் விருந்தினர்களுடன் தேவலோகத்துல இருந்து வந்து இறங்கினாராம். அவர்களுக்கு இடையே திருமணமும் நடந்ததாமா. அதுல பிரம்மனும் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய கலை திறமைய காண்பித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம அப்படி மரத்தடையில இருவருக்குமே திருமணம் வேத மரபின்படி முடிந்ததாகவும் சொல்லப்படுது. அக்னிய வளம் வரும்போது ராதையுடைய சேலை நுனி கிருஷ்ணருடைய வேஷ்டியுடன் முடிச்சு போடப்பட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண வைபோகம் முடிந்ததுமே அங்க இருந்த அனைவரும் இடதுபுறமா நகர்ந்து நின்று கொண்டாங்களாம். அப்போது எல்லோரும் எதிர்பார்த்தது போல இல்லாம மீண்டும் கிருஷ்ணர் சிறு பிள்ளையாகிவிட ராதை அவரை அவரின் தாய் யசோதையிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் புராண நூல்கள்ல சொல்லப்படுதுங்க. அப்படி சிறு வயதுல ராதையும் கிருஷ்ணரும் சேர்ந்து விளையாடியதற்கு ஆதாரமாக இந்த பிருந்தாவனத்துல 5000க்கும் அதிகமான கிருஷ்ண ராதை கோவில்கள் நிறைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம மகாபாரத இதிகாசத்துல கிருஷ்ணர் தன்னுடைய குழந்தை பருவத்துல ஆடிப்பாடிய விளையாடிய இடமாகவும் இந்த பிருந்தாவனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துல மதுரா மாவட்டத்துலதான் இந்த பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லப்படுற ஊர் அமைஞ்சிருக்கு. மிகவும் வறட்சியான காட்டு பகுதியா சொல்லப்படுற இந்த நீதிவனத்துல இன்றளவுமே கிருஷ்ணரும் ராதையும் ஆடிப்பாடி மகிழ்வதா சொல்லுவாங்க. பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான இந்த கோவில் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவுல அமைஞ்சிருந்தாலும் கூட எந்த ஒரு நீர்நிலைகளும் இல்லாத இடத்துல அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் எப்பயுமே பச்சை பசேல் என்று நிறைந்து காணப்படுவதுதான் ஒரு அதிசயமான நிகழ்வாகவும் சொல்லப்படுது. இந்த காட்டு பகுதியில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நேரா வளராம கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் மரியாதை செலுத்துற விதமா நன்றா வளைந்தே வளர்ந்து காணப்படுமாமா. அது மட்டும் இல்லாம இந்த காட்டை சுத்தி நிறையவே துளசி செடிகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த துளசி செடிகள் எல்லாமே ஜோடி ஜோடியா வளர்ந்ததுதான்
இங்கு நடக்கக்கூடிய மற்றொரு ஆச்சரியமான விஷயமாகவும் சொல்லப்படுது. இந்த துளசி செடிகள் எல்லாம் கிருஷ்ணருடன் சிறு வயதில் வாழ்ந்த கோபியர்களாகவும் நம்பப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில பத்தின தகவலை தான் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.